ஏங்க, எப்ப பார்த்தாலும் படுத்துட்டே தான் இருப்பீங்களா? எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன். நீங்க சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க. நானே முட்டையை பார்த்துக்கணும், நானே சாப்பாடும் எடுத்துட்டு வரணும். நான் என்னென்ன வேலையை தான் செய்யறது சொல்லுங்க? இப்படியே வீட்டில் சும்மா இருப்பீங்களா? அப்படின்னு மீனுக்குருவி அதோட புருஷன் சின்னுக்குருவியை திட்டிக்கிட்டு இருந்துச்சு. இதை கேட்ட சின்னுக்குருவி, நான் ஒன்றும் சும்மா இல்லை மீனுக்குருவி. நீ காட்டுக்கு போனால் இந்த முட்டைங்கள்லாம் தனியாக வீட்டில் இருக்கும். நான் தான் இந்த முட்டைங்களை பத்திரமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இப்படி தான் ஒரு ஒரு தடவையும் சொல்கிறீங்க. ஒரு தடவை நீங்கள் தூங்கிட்டே முட்டையை கீழே தள்ளி விட்டுட்டீங்க. ஒரு தடவை முட்டையை வீட்டில் விட்டுட்டு தனியாக போயிட்டீங்க, பாம்பு வந்து சாப்பிட்டுடுச்சு. இன்னொரு தடவை குட்டியை தனியாக விட்டுட்டு போனதுனால கழுகு வந்து அந்த முட்டையை தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி உணவு எடுக்க காட்டுக்கு போச்சு. அந்த உணவை வச்சு ரெண்டு நாள் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டிலே இருந்தாங்க. உணவு காலியானதும், ஏங்க உணவு எல்லாம் காலியாகிடுச்சு, நீங்கள் போயிட்டு உணவு எதுனா எடுத்துட்டு வாங்க. குட்டிங்க எப்போ போகிறப்பாங்கன்னு வேற தெரியல, அதனால நீங்கள் இன்னைக்கு போயிட்டு உணவு எடுத்துட்டு வரீங்களா அப்படின்னு மீனுக்குருவி சொல்லிச்சு. சின்னுக்குருவியும் பறந்து ஆற்றுக்கு போச்சு. நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துச்சு. ஏங்க எதுனா உணவு கிடச்சிச்சா? இல்லை மீனோ, நான் காடு முழுக்க தேடிட்டேன், எங்கேயும் உணவு இல்லை. எனக்கு வேற ரொம்ப பசிக்குது இப்படின்னு சின்னுக்குருவி மீனுக்குருவிக்கிட்ட பொய்க்கு மேலே போய் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. என்னால் பசி தாங்கிட்டு இருக்க முடியும், ஆனால் வரப்போகிற குழந்தைங்க பசி எப்படி தாங்குவாங்க? ஒருவேளை பசியிலேயே என்னோட குழந்தைங்க இறந்து போயிட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு மீனுக்குருவி யோசிச்சுட்டு உணவு எடுக்க காட்டுக்கு பறந்து போச்சு. மீனுக்குருவி டூட்டு காக்கா வீட்டுக்கு போச்சு. டூட்டு காக்கா, என்னோட வீட்டில் உணவு எல்லாம் காலியாகிடுச்சு. உணவு எடுக்க என்னோட புருஷன் போகாமல் எதுனா பொய் சொல்லிட்டே இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாளில் என்னோட முட்டையிலேருந்து குழந்தைங்க வந்துடுவாங்க. உங்ககிட்ட இருக்க உணவு கொஞ்சம் தரியா? நான் இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் திருப்பி கொடுத்துட்றேன். நீ கவலைப்படாத மீனோ, என்கிட்ட கொஞ்சம் உணவு இருக்கு, அதை நீ எடுத்துக்கிட்டு போய் சாப்பிடு. ரொம்ப நன்றி டூட்டு காக்கா. மீனுக்குருவியும் உணவு எடுத்துட்டு அதோட வீட்டுக்கு பறந்து போச்சு. எங்கே போன மீனுக்குருவி? இவ்வளோ நேரம் ஆச்சு, சாப்பாடு எதுனா எடுத்துகிட்டு வந்திருக்கியா? எனக்கும் ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் கொடு. ஏங்க, இந்த உணவை நம்ம குழந்தைங்களுக்கும் சேர்த்து கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம கொஞ்சமாக சாப்பிட்டு மீதி நம்ம குழந்தைங்களுக்கு வச்சிடலாம். மீனுக்குருவி ஒரே ஒரு தானியம் மட்டும் சாப்பிட்டுச்சு. ஆனால் சின்னக்குருவி எல்லா உணவும் சாப்பிட்டு காலி பண்ணிடுச்சு. ஏங்க, எல்லா சாப்பாடும் சாப்பிட்டு காலி பண்ணிட்டீங்களா? இது என்னோட வீடு, நான் எவ்வளோ சாப்பிடணும்னு நீ சொல்லாத, அது என் இஷ்டம். உனக்கு இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா உன்னோட ரெண்டு முட்டையும் எடுத்துக்கிட்டு இங்கிருந்து கிளம்பு. மீனுக்குருவியும் அதோட குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு அங்கேயே இருந்துச்சு. மறுநாள் காலையில் சூரியன் உதயமாச்சு. டூட்டு காக்காவும் கொஞ்சம் உணவு கொண்டு வந்து கொடுத்துட்டு அங்கேருந்து பறந்து போயிடுச்சு. சின்னக்குருவி எல்லா தானியமும் சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு தானியம் மட்டும் மீனுக்குருவிக்கு வச்சுச்சு. அப்படியே அன்னைக்கும் கடந்து போயிடுச்சு. மறுநாள் காலையில் மீனுக்குருவி முட்டையிலேருந்து ரெண்டு குட்டிங்களும் வந்துட்டாங்க. அட, என்னோட குழந்தைங்களா, வந்துட்டீங்களா? எவ்வளோ அழகாக இருக்காங்க என்னோட குழந்தைங்க. மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் சின்னக்குருவி சாப்பாடு நினப்பாவே இருந்துச்சு. சரி சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, நீ போயிட்டு எனக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வா. என்னோட பசங்க இப்போ தான் பிறந்திருக்காங்க, அவங்கள பார்த்துக்கணும். எனக்கு இப்போ சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து தரலன்னா முதல்ல நீயும் உன்னோட குழந்தைங்களும் என் வீட்டிலேருந்து கிளம்புங்க. இப்படி வீட்டை விட்டு போக சொன்னால் நானும் என்னோட குழந்தைங்களும் இந்த ராத்திரி எங்கே போவோம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போவே கிளம்பு முதல்ல. மீனுக்குருவி அன்னைக்கு ராத்திரி அதோட குட்டிங்களை எடுத்துட்டு காட்டில் பறந்து போச்சு. ராத்திரி முழுக்க பறந்து போயிட்டே இருந்துச்சு. காலையில் விடிஞ்சே போச்சு. அப்போது ஒரு மரத்தில் அதோட குட்டிங்களை வச்சுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மரத்துலேயே வாழ்ந்துச்சு. இப்படியே நாட்களும் கடந்து போச்சு. குட்டிகளும் நல்லா வளர்ந்துட்டாங்க. அம்மா, நாங்கள் இதுக்கப்புறம் இந்த காட்டில் தனியாக பறக்கலாமா? அம்மா, நம்மளோட சொந்தக்காரங்களெல்லாம் போய் பார்க்கலாமா? அட என் செல்லும். அம்மா, அப்பா எங்கம்மா இருக்காரு? உங்கள் அப்பா ரொம்ப தூரத்தில் இருக்காரு, அங்கே போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அம்மா அம்மா, வாங்கம்மா, போகலாமா ப்ளீஸ்? அதுக்கப்புறம் மீனுக்குருவி அதோட குட்டிங்களை கூட்டிக்கிட்டு ரொம்ப தூரம் பறந்து வந்துச்சு. பசங்களா, அதோ அந்த மரத்தில் இருக்க கூட்டில் தான் உங்கள் அப்பா வாழ்கிறாரு.
நீங்க சீக்கிரம் போய் பார்த்துட்டு வாங்க, நான் இங்கேயே வெயிட் பண்றேன். அந்த ரெண்டு குட்டி பறவைகளும் பறந்து அந்த கூட்டுக்கு போனாங்க. அங்க இருக்க பறவையை பார்த்து பயந்தாங்க. நீங்க யாரு? மீனு குருவியோட பசங்க. மீனு குருவியோட குழந்தைங்களா? ஆமா, எங்க அம்மா இங்கதான் இருக்காங்க. நீங்க யாரு? என்ன சொல்ற, உங்க அம்மா இங்கதான் இருக்காளா? நான் கூட எப்படின்னா சாகரத்துக்குள்ள உங்க அம்மாவை பாத்துட முடியுமான்னு இருந்தேன். பசங்க ரொம்ப நேரம் ஆகியும் வராதனால மீனு குருவி என்ன ஆச்சுன்னு பாக்கறதுக்கு அந்த இடத்துக்கு வந்துச்சு. மீனு குருவிய பார்த்த சின்ன குருவி எழுந்துக்க முடியாம எழுந்துக்குச்சு. என்னை மன்னிச்சிரு மீனு, என்னை மன்னிச்சிரு. நான் உன்னை வீட்டை விட்டு அனுப்பியிருக்க கூடாது. அன்னைக்கு சின்ன குழந்தைங்கன்னு கூட பார்க்காம எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்க. ஆனா அந்த கடவுள் புண்ணியத்துல நானும் என்னோட குழந்தைங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். எங்களை வீட்டை விட்டு அனுப்பிட்டு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. போதும் மீனு, போதும். என்னால உங்களை என்னைக்கும் மன்னிக்க முடியாது. என்னோட குழந்தைங்களுக்கு நீங்க பண்ண அநியாயத்தை என்னைக்கும் நல்லா மறக்க முடியாது. குழந்தைங்க செத்தாலும் பரவாயில்லன்னு தானே இருந்தீங்க. நானும் என்னோட குழந்தைங்களும் உங்களால எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோன்னு உங்களுக்கு தெரியுமா? அம்மா வாங்க, நம்ம இங்கிருந்து முதல்ல கிளம்பலாம். இவ்வளோ மோசமானவரை பார்க்க தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோமா? இவரை மூஞ்ச பார்க்க கூட எனக்கு விருப்பம் இல்லை. நாங்கள் இதுக்கப்புறம் திரும்ப வரப்போறதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் அங்கிருந்து பறந்து போனாங்க. சின்ன குருவி பண்ண தப்புக்கு காலம் முழுக்க தனியாக தான் வாழணும். மீனு குருவியும் அதோட குட்டிங்களும் திரும்ப சின்ன குருவியை பார்க்க போக மாட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேரும் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க வரேன். பை பாய்.